Open the door. Go. என்ன எதுக்கு இங்க கொண்டு வந்தீங்க? இங்க இருக்கிறவ எல்லாம் முடிச்ச விக்கி மொல்ல மாறி முகமூடி கொள்ளக்காரனுங்க. சட்டப்படி என்ன காமன் செல்லில கொண்டு போய் வைக்கணும். அது ஒண்ணு இல்ல. கருப்பு கொடி காட்டுனவங்க எல்லாம் காமன் செல்ல நிரஞ்சி போயிட்டாங்க. அதனால தான் இந்த செல் கொண்டு வந்திருக்கோம். எதுக்கா கருப்பு கொடி காட்டுனாங்க? புரியல. புரியாம தாயா நாட்ல குழப்பத்தியே உண்டு பண்றீங்க. ஆமா இங்க ஏசி இருக்கா? ஏசி இங்க இல்ல. வெளியில டியூட்டில இருக்கு. ஓ நீ ஒரு வெளக்கண்ண மூஞ்சி வாயா. ஆ அண்ணே வாங்கண்ணே எப்பனே வந்தீங்க? சீச்சி இது என்ன கல்யாண சத்திரமா? வாங்கண்ணே உட்காருங்கண்ணேங்கற. அதுல நான் மதுரை ஜெயில சந்திச்சோம். அப்புறம் வேலூர், கடலூர், கடைசியா பாளையங்கோட்டை ஜெயில மீட் பண்ணோம். அவன் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல உத்தியோகம் பார்த்து இட மாதிரி பேசிக்குவானுங்க. நாங்க சென்ட்ரல் ஜெயில இருந்து இட மாதிரி ஜெயிலுக்கு ஜெயில் பேசிக்கோம். பாத்தீங்களா எங்க சந்திப்பு எப்படி இருக்குண்ணே? ஆமா இந்த வாட்டி என்ன பண்ணிட்டு உள்ள வந்தீங்க? அது ரொம்ப சாதாரணம்டா. மேனேஜர் ஒரு 25000 ரூபாய் பணத்தை கொடுத்து பேங்க்ல அக்கவுண்ட்ல கட்ட சொன்னாரு. அக்கவுண்ட்ல கட்டினா மாட்டிக்கிட்டேன். என்னனே அநியாயமா இருக்கு. அக்கவுண்ட்ல கட்டினதுக்கா மாட்டிக்கிட்டீங்க? கட்டினது அவன் அக்கவுண்ட் இல்ல, என் அக்கவுண்ட். இதுக்கு உள்ள புடிச்சு போடாம உங்களை கொஞ்சவங்களாக்கும். இது பயங்கரமான மோசடி தெரியும்ல? சரிடா நீ என்ன பண்ணிட்டு உள்ள வந்த? அது வேற ஒண்ணு இல்லனே, பாக்கெட்ல இருந்து ஒரு 500 ரூபாய் எடுத்து தாராளமா செலவழிச்சேன்னே, அதுக்கு உள்ள புடிச்சு போட்டாங்க. இல்லடா அது அநியாய அக்கிரமா இருக்கு. ஒரு தனி மனிதன் பாக்கெட்ல இருந்து 500 ரூபாய் எடுத்து செலவு பண்ற கூட இந்த நாட்டில் சுதந்திரம் இல்லையா? அது ஏன் பாக்கெட்ல என்ன அடுத்தவன் பாக்கெட்டு? நாயே நாயே, அதுக்கு பேரு பிட் பாக்கெட்னு சொல்றா? இந்த பிக்கு அசிங்கமா இருந்தது, அதான் கட் பண்ணிட்டேன். பாத்தீங்களா இந்த கம்முனாட்டி இங்கேயே அடிக்கிறானே, இவனை வேற எங்க கொண்டு போய் வைக்க போறீங்க? இது எம்டி பாக்கெட். வாங்க தம்பி. என்ன பெருசு? நலமா இருக்கிறேன். ஆமா உங்களுக்கு வெளியில இருக்கவே பிடிக்காதா? வெளியில மனசு இருப்பானா? அங்கங்க குத்து வெட்டு கலவரம் உங்களுக்கு பரவாயில்ல. ஜென்ம தண்டனை கைதி, அதையெல்லாம் பார்க்காம நிம்மதியா உள்ளே இருக்கிறீங்க. அது அப்படிதான் இருக்கும். இந்த பாட்டெல்லாம் பாடுவிய, அதுல ஒன்னு எடுத்து விடு. மாங்குயிலே பூங்குயிலே தேதி ஒண்ணு கேளு, உன்ன மாலையிட தேடி வரும் நாளும் இந்த நாளு. இளையராஜா பாட்டை அப்படியே பாடுறையா? இளையராஜா கூடவே இருக்க வேண்டியவன் ஐயா. புடுறீங்களா? அடிக்கடி உள்ள புடிச்சு போடுறீங்களே. கவலைப்படாத, நீ வெளியில போறப்ப இளையராஜாவுக்கு நான் ஒரு லெட்டர் கொடுக்கறேன், அத கொண்டு கொடுத்தீங்கன்னா உனக்கு நல்ல சான்ஸ் கொடுப்பாரு. ஆமா இளையராஜாவை உனக்கு எப்படி தெரியும்? பாத்தியா பாத்தியா, சந்தேகப்படுறிய. அவர் அந்த காலத்துல இருந்தே சங்கீத வித்வான் தான் ஐயா. நான் வெளியில இருக்கப்ப அவருக்கு எனக்கு பழக்கம். ஓ அப்படியா? தொட்டு தொட்டு விளக்கி வச்ச வெங்காலத்து சம்பு, அதே தொட்டெடுத்து தலையில் வச்சா பொங்குதடி தெம்பு. அடாடாடாடாடாடா, இப்படி ஒரு ஞானஸ்த வெளியில தான் இருக்கணும். ஐயோ பாடுறையா, அடுத்த முறை தம்பி வெளியே போகும்போது இளையராசாவுக்கு ஒரு கடுதாசி கொடுங்க. கண்டிப்பா கொடுக்குறேங்க. என்ன பெருசு, லெட்டர் எப்படி எழுதிருக்கு? பேனாவில இங்க ஊத்தி எழுதிருக்கு. பின்ன தண்ணி ஊத்தி எழுதுவாங்க? ஏ எண்ணெய் ஊத்தி எழுதுவாங்க? உள்ளதான வேண்டாங்கிறது. என்ன விஷயம் கேட்டா? ஐயா என்ன விஷயம் ஐயா? என்ன எப்பவும் உள்ள குடும்ப விஷயம்தான், இந்த தடவை ஒரு புது பிரச்சனை. என்ன? என் பங்காளி ஒருத்தன் சாக கிடக்கிறான். ஏகப்பட்ட சொத்து, ஒரே ஒரு ஊமை பேரன், பேரு சுப்பிரமணி. 7 வயசுல காணாம போனவன், 30 வருஷம் ஆச்சு இன்னமும் கிடைக்கல. 1.5 கழுத வயசாச்சு, அவிஞ்சு போயிருப்பான். இனிமே கிடைக்க போறான். எங்க உங்க பங்காளி சொத்து எவ்வளவு தேரும்? என்ன இப்போதைக்கு 50-60 லட்சம் ரூபாய் தேரும். எல்லாம் அநாத சொத்தா போக போகுது. நான் பக்கத்துல இருந்தாலாவது நம்ம 3 சாமி கோயிலுக்கு எழுதி வைக்க சொல்லுவேன். ஐயா எனக்கு எழுதி வைக்க கூடாதா? நீ என்ன 3 சாமியா? ஏண்டா கீரிப்புள்ள தலையா? ஓ எச்சிக்கல புத்தி போகுதா? நாயே நாயே, பெருசு எவ்வளவு தன்மையா பேசுறாரு. பெருசு மேல படிங்க. மேல படிச்சுட்டேன். இந்தாப்பா சுப்பையா, அழகு சுந்தரா, வாங்க கார்டன். இன்னைக்கு உங்க ரெண்டு பேருக்கும் விடுதலை. விடுதலை ஐ விடுதலை விடுதலை விடுதலை. சுப்பையா இளையராஜாவுக்கு லெட்டர் தரேன்னு சொன்னேன்ல, இந்தா. பெருசு நாங்க போயிட்டு வர்றோம். ஜெயிலையும் சுடுகாட்டிலையும் போயிட்டு வரேன்னு சொல்லக்கூடாது. அப்ப வந்துட்டு போறேன்னு சொல்லாம? நீ வெளியில போய் பெரிய பாடகனா வரணும். நல்லா மாங்குயிலே பூங்குயிலே தேதி ஒண்ணு கேளு, உன்ன மாலையிட தேடி வரும் நாடு எந்த நாடு. நீங்க ஊமை பெறனா நடிங்க. என்னடா சொல்ற? இளம செத்ததும் சொத்தை பங்கு போட்டுக்குருவான். வேணாப்பா, நான் இளையராஜாவை பார்த்தே ஆகணும். என்னுடைய லட்சிய பாதை மாற்றாதே. ஒவ்வொரு பட்டா பாடி நீங்க என்னைக்கு சம்பாதிக்க போறீங்க? இளவ சொத்துல ஒரு ரெக்கார்டிங் தியேட்டர் கட்டி
இளையராஜா அங்க வரவளங்க எல்லா பாட்டும் உங்களுக்கு கொடுத்துருவாரு அப்படியா இதெல்லாம் நடக்கிற காரியம் மடமண்டையா அண்ணே நம்ம நாட்டுல நடக்காத என்னென்ன இருக்கு இதெல்லாம் துணிச்சல் வேணும்னே அண்ணே ஆண்டவன் ஜெயில் கதை மட்டும் திறக்கல நம்ம கண்ணையும் திறந்துட்டான் வாங்க அண்ணே வாங்க அண்ணே जन्म दंडने कई पदना जन्म दंडने नम जिल मुषमा का जन्म दंडन कईदी उल्ला மண்டையா மூணு நாளா பெப்பபே பெப்பபேங்கறதுக்கு வா இந்த வலி வலிக்குதே உம்மையான ஊமைக்கு என்ன வலி வலிக்கும் பயங்கரமா வலிக்கு என்ன செய்யறது தாத்தா கொஞ்ச நாள்ல செத்து போயிடுவாரு அப்புறம் செத்து போற உங்களுக்கு தானே அது சரிடா மண்டையா இந்த நிலங்களை எல்லாம் விக்கிறதுக்கு ஆள் பாத்தியா அதெல்லாம் நீங்க பாத்துக்கங்க எனக்கு ஒரு வலி சொல்லுங்க வலியில தானடா இப்ப போறோம் அந்த வலியில என் வாழ்க்கைக்கு வலி சொல்லுங்க என்ன சொல்ற நீ இந்த பேங்க்ல இருக்கிற பணம் வீட்ல இருக்கிற நகை நட்டெல்லாம் நான் எடுத்துக்கறேன் இந்த வீடு நிலமெல்லாம் நீங்க எடுத்துக்கங்களே எப்படி எப்படி ऊमी அப்பற நான் ஊமை இல்லன்னு லெட்டர் வேற போடுவியா ஏண்டா நாயே ஏண்டா நாயே என்ன காயல் போனியே அப்பே 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 வாங்க நகராசே வாங்க பே பே இவர் என்ன சொல்றாரு பேபே சொல்றாரு அதலிங்க என்ன சொல்ல வர்றாருன்னு உங்க அப்பா லெட்டர் போட்டுக்காரன்னு கேக்க சொல்றாரு எங்க அப்பா அவருக்கு பத்தி தெரியும் ஏன் தெரியாது ஜெயில்ல அப்பே ஜெயில்ல உங்க அப்பா பத்தி இவங்க தாத்தா சொல்லிருக்காரு அப்பே हाँ लेटर लम पोर रहेंगे अबे तंग पोला पर रहेंगे ये तबड़ा वाया इन्हीं में वो वाइले जेल गील बंद थे अच्छा पिंट कोट नाले घुंड रहे पोट रहे पोट पोट बे बे जान्डा नमक कुरुमन गए हों सोत्तु पत्र मों எல்லாம் உனக்கு தான் எனக்கு கொல்லி வச்சிட்டு அப்புறம் எடுத்துட்டு போ பே 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 என்னடா சொல்றான் உங்களுக்கு எப்ப கொல்லி வைக்கிறதுன்னு கேக்குறாரு இப்போ இல்லடா நான் செத்ததுக்கு அப்புறம் வீரோட வச்சிட்டு ஜெயில போய் மாட்டிக்காத தாத்தா இந்த நகையில நான் பாத்துக்கட்டுமா டேய் விடுடா பே கொன்னு பேக்கோ பே 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 அப்ப நானும் போயிட்டு நாளைக்கு வர்றேன் நான் சொன்னதெல்லாம் ஞாபகத்துல வெச்சிங்க மறந்து கூட இனிப்பை சாப்பிடாதீங்க கையால கூட தொட்டுறாதீங்க பைத்தியமா பைத்தியமா என்னப்பா இனிப்பை தொட கூடாதுன்னு சொல்றீங்களே அப்படி என்ன வியாதி சக்கரை வியாதிப்பா
ஓஹோ அப்ப இனிப்பு கொடுத்தா 10 நாள்ல பறந்து பட்டுனு போயிடும் அண்ணே நான் திங்கிறதுக்காக 1 கிலோ ஜாங்கிரி வாங்கி வச்சிருக்கேன் ஏண்டா புண்ணாக்க திருடி திருடி ஜெயிலுக்கு போன பயல நீ திங்கிறதுக்கு 1 கிலோ ஜாங்கிரியா ஏன் நான் சாப்பிட கூடாதா உங்க தாத்தாட சொத்தா எங்க தாத்தாடா ஒரிஜினல் தாத்தாடா போட்டோ கூட எடுத்து ஊர்ஜிதம் பண்ணியாச்சு எனக்கு 1 கிலோ கொடு சரி உங்களுக்கும் வேணா எனக்கும் வேணா வெளியில வச்சு விக்க போறியா அந்த 1 கிலோ ஜாங்கிரியை அந்த கலவன கொடுத்துடா கொடுத்தா பட்டுனு போயிரவா டேய் இதுக்கு பேர் என்ன தெரியுமா பாய்சன் மர்டர் இதுக்கு தண்டனை என்ன தெரியுமா ஜென்மம் ஞாபகம் வெச்சுக்க நீங்க என்ன வேணாலும் சொல்லுங்க நான் கொடுக்க தான் போறேன் நம்ம சொத்து என்னன்னு இன்ன ரெண்டு மூணு நாள்ல தெரிஞ்சிரும்